சாந்தி, 12/7/2024, சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான பிறகு ராஜகுமாரனாக வேண்டும். அதாவது இறைவனின் குழந்தையான பிறகு இளவரசனாக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரையின் மூலம் தன்னுடைய விக்ரமங்களை சாம்பலாக்குங்கள். கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய்விடுகின்றன? எத்தகைய ஒரு விதியின் மூலம் உங்களுடைய அனைத்து விதமான துக்கங்களும் விலகி போய்விடுகின்றன? பதில்: எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, உங்களுடைய பார்வையை பாபாவின் பார்வையுடன் சேர்க்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும். ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகிவிடுகிறது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானராகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுகின்றது. பாடலும் உள்ளது பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பதாக. நாம் பிரம்மா குமார் குமாரிகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆகும். பிராமணர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். விராட ரூபமும் உள்ளது இல்லையா? முதலில் பிராமணராக அவசியம் ஆக வேண்டும். பிரம்மாவும் பிராமணர்தான். தேவதைகள் இருப்பது சத்யுகத்தில். சத்யுகத்தில் தான் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணரின் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். சிவனோ வருகிறார் எல்லையற்ற ராத்திரியில். கிருஷ்ணரின் பிறப்பு அமிர்த வேளையில் நடைபெறுகின்றது. அதாவது சத்யுகம் அப்படிங்கிறது அதிகாலை நேரம். ராத்திரியில் அல்ல, சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுகின்றனர். ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. கிருஷ்ணர் அமிர்த வேளையில் ஜென்மம் எடுக்கிறார். அமிர்த வேளை அனைத்திலும் சுபமுகூர்த்தம் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாபா சொல்கிறார், உலகிய மனிதர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுகின்றனர். ஆனால் அது அதிகாலை வேளையாகாது. அதிகாலை என்பது 2-3 மணிக்கு சொல்லப்படுகின்றது. அப்போதுதான் நினைவும் செய்ய முடியும். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்திலிருந்து பகவான் பெயரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அமிர்த வேளை என்று 12 மணியை சொல்வதில்லை. அச்சமயமோ மனிதர்கள் தூய்மை என்றே அழுக்காக உள்ளனர். வாயுமண்டலம் முழுவதுமே அசுத்தமாகி விடுகின்றது. 2.5 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். 3-4 மணியின் சமயம் அமிர்த வேளையாகும். அந்த நேரத்தில் எழுந்து மனிதர்கள் பக்தி செய்கின்றனர். அந்த நேரத்தையே மனிதர்கள் தான் உருவாக்கியுள்ளனர். ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. ஆக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேளையை வெளிப்படுத்த முடியும். சிவனுடைய வேளையை யாரும் வெளிப்படுத்த முடியாது. இதையோ அவரே வந்து புரிய வைக்கிறார். ஆக முதல் முதலில் சிவ பாபாவின் மகிமையை சொல்ல வேண்டும். பாடலை கடைசியில் அல்ல, முதலில் இசைக்க வேண்டும். சிவ பாபா அனைவரிலும் இனிமையான பாபா, அனைவரிடமிருந்து எல்லையற்ற அந்த இனிமையான தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. குழந்தைகளே, நீங்கள் உங்கள் விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். அதிகாரப்பூர்வமாக சபையில் யாரும் இடையில் கேள்விகள் முதலியவற்றை கேட்பதில்லை. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறிவிடுங்கள்.
சப்தம் செய்யாதீர்கள் என்று கூற முடியும். இப்போதோ அளவற்ற துக்கம், துக்கத்தின் மலைகள் விழப்போகின்றன. நாங்கள் தந்தையை அவருடைய படைப்பை பற்றி அறிந்துள்ளோம். நீங்களோ மற்றவருடைய தொழில் பற்றி தெரியாதிருக்கிறீர்கள். தந்தை இப்பொழுது வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக எப்போது எப்படி ஆக்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. தந்தை வந்து இப்பொழுது அதை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களை 21 பிறவிகளுக்கு பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்கிவிடுவோம். இப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய சபை இருந்தாலும் கூட அங்கு நீங்கள் போய் புரிய வைங்கிறார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, கர்மா அகர்மா விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார். அதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. 2வது, ஸ்ரீமத் படி தனது உத்தியோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். சத்துவ பிரதானமாக அவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம், ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யக்ஞத்தில் அர்ப்பணித்து தடையற்றவர் ஆகுக. ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யக்ஞத்தில் அர்ப்பணித்து தடையற்றவர் ஆகுக. விளக்கம், தடைகள் வருகின்ற போது ஏன் எதற்கு என்ற அநேக கேள்விகளில் சென்று விடுகிறீர்கள். கேள்வியாளர்களாக ஆவீர்கள். இப்படி கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பமடைகிறீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகி இந்த யக்ஞத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் எனில் உங்களது நேரமும் மீதமாகும், மற்றவர்களது நேரமும் மீதமாகும். இதன் மூலம் எளிதாக தடைகளற்றவர்களாக ஆவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். நிச்சயம் இருந்ததென்றால் நிச்சயம் மற்றும் அது வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆக வெற்றி என்னுடைய பிறப்புரிமை இதன் மீது நிச்சயம் இருந்ததென்றால் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஸ்லோகன், சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும். சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.